ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை பேர் என்னென்னா த பீன் தட் லாஃப் டூ மச். இந்த கதை வந்து ஒரு பீனை பற்றி, அதுக்கப்புறம் ஒரு குச்சி ஒரு கோலை பற்றி சொல் இருக்குது. என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு வில்லேஜ் இருந்ததா. அந்த வில்லேஜில் வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து சமைச்சிட்டு இருந்தாங்கள்ல, அப்போ எப்பயும் போல சமைக்கிற ரெசிபியே செஞ்சாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைப்பட்டதுன்னா, ஒரு கொஞ்சம் கோல் தேவைப்பட்டது, அப்புறம் குச்சி, இதெல்லாம் இந்த ரெண்டும் ஸ்டவ்க்கு தேவைப்பட்டதான். பாட்டி வந்து கோல்லாம் போட்டு, அவங்களுக்கு இப்போ வந்து குச்சி தேவைப்பட்டது. குச்சியை போடும் போது ஒரு குச்சி அவங்களுக்கே தெரியாமல் கீழே விழுந்துருச்சான். அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கப்பில் வந்து பீன்ஸ் எடுத்து போட்டாங்களாம். அப்போ வந்து அந்த பீன்ஸ்லேயும் ஒன்று கீழே விழுந்துருச்சான். பீன்ஸ் சொன்னது அந்த குச்சிக்கிட்ட, நாம்லாம் லக்கியானவங்க, நம்ம கீழே விழுந்ததுனால அந்த பாட்டியும் நம்மளை எடுக்க போகிறது இல்லைன்ட்டு சொன்னிச்சான். அப்புறம் வந்து சடனாக ஒரு கோல் வந்துச்சான். அந்த கோல் சொன்னிச்சு இந்த பீன்ஸ்கிட்டேயும் குச்சிக்கிட்டேயும், ஹலோ ஃப்ரெண்ட், எனக்குன்ட்டு ஒரு பார்ட்னர் நீங்கள் இருக்கீங்க, அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னிச்சான். அப்போ வந்து, சாரி, நான் உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணல, ஏன்னா நான் சூடாக இருக்கேன், உங்களை நான் சுட்டணும்னு நினைக்கல சொன்னிச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க இந்த குச்சி சொன்னிச்சு, நாம்லாம் இங்கேருந்து போயிடணும் சீக்கிரமாக, இல்லைன்னா அந்த பாட்டி நம்மளை பார்த்துடுவாங்கட்டு. அப்புறம் மெதுவாக அங்கே நடந்து போயிட்டாங்களாம். போனப்ப அங்கே வந்து ஒரு ரிவர் மாதிரி இருந்துச்சான். ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு குச்சி தேவைப்பட்டுச்சான். அந்த குச்சிக்கு என்ன, அந்த குச்சி வந்து இருந்துச்சான். அந்த குச்சி வந்து சொன்னிச்சான் மற்றவங்க ரெண்டு பேர்கிட்டையும், நான் வந்து படுத்துக்கிறேன், நீங்கள் என்னை கிராஸ் பண்ணி போயிடுங்கட்டு. அப்போ வந்து அந்த கோல் வந்து பயந்துருச்சான், ஏன்னா அதுக்கு வந்து ஸ்விம்மே பண்ண தெரியாதான். அப்போ வந்து அந்த குச்சி சொன்னிச்சான், சீக்கிரம் போயிடு, இல்லைன்னா நான் பேர்ன் ஆகிடுவேன்ட்டு. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரா பயத்தில் அப்படியே நின்றுச்சான். அப்போ வந்து அந்த குச்சி வந்து பேர்ன் ஆகிடுச்சான். அப்புறம் அந்த ஸ்ட்ரா வந்து தண்ணியில் மறைஞ்சு, கோல் வந்து தண்ணியில் மறைஞ்சு போயிடுச்சான். அப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும் போது பீனுக்கு வந்து அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. சிரிச்சு அது வெடிச்சிருச்சான். அப்புறம் அங்கே லக்கியாக ஒரே ஒரு டெய்லர் இருந்தாங்கள. அந்த டெய்லர் வந்து ரொம்ப பாவமாக இருக்குட்டு ஒரு கருப்பு நூலையும் ஊசியும் எடுத்து அவங்க அதை வந்து தேய்ச்சாங்களாம். ஏன் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, பீன்ஸ்லலாம் இந்த மாதிரி கருப்பாக ஒன்று இருக்குதான். அதான் பார்க்க அந்த டெய்லர் வந்து தைச்ச மாதிரி இருக்குதான். முடிஞ்சது, பாய்.